நண்பர்கள் இந்த மாதிரி தான் வணக்கம். இன்னும் வந்து பார்க்கணும்னா நம்மளோட மொபைல் ஃபோனில் மேக்ஸிமம் எல்லாரோட மொபைலும் கீபோர்டு வந்து அதிகமாக நம்ம வித்தியாசம் அந்த கீபோர்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். மேக்ஸிமம் நம்மளோட மொபைல் ஃபோனில் டிஃபால்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கீபோர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் கீபோர்டு, இந்த ஜிபோர்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணும். இந்த ஜிபோர்டு இல்லாதவங்க உங்களோட மொபைல் ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணி பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜிபோர்டு அப்படின்னு சர்ச் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்ததுக்கப்புறமா அதில் வரதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். சப்போஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் இருக்கும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம இந்த கீபோர்டில் வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது, நமக்கு தெரியாமலே ஹிடன் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இந்த ஜிபோர்டில் நம்ம இப்போதைக்கு பேக்ரவுண்டில் நம்மளோட பிக்சர் இல்லைனா புதுசு புதுசான நமக்கு பிடிச்சவங்களோட பிக்சர் இல்லைனா நமக்கு பிடிச்ச மாதிரி வேறு பிக்சர்ஸ் எது வேணாலும் செட் பண்ணிக்க முடியும். அது எப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களோட வாட்ஸ்அப்பாக இருக்கணும், இதெல்லாம் மெசேஜ் வெளியாக போய் டைப் பண்ணக்கூடிய மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கீபோர்டு வரும். கீபோர்டு வந்ததுக்கப்புறமா இந்த மூணு டாட் ஆப்ஷன் தான் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் தீம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த தீம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா டிஃபால்ட்டாக வேறு ஒரு இதில் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம புதுசாக ஒரு இமேஜ் செட் பண்ணணும்னா மேலே மை தீம்ல வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, இதுக்குள்ளே போயிட்டோம்னா நம்மளோட கேலரி ஓப்பன் ஆயிரும். அது இல்லாமல் டிஃபால்ட்டாகவே இங்கே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா பிடிச்ச மாதிரி இந்த நேச்சுரல் டைப் ஆஃப் வால்பேப்பர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து நம்மளோட பிடிச்சவங்க பிக்சர்லாம் நம்ம பிக்சர் நம்ம செட் பண்ண போகிறோம். மை தீம்ஸில் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கேலரியில் ஓப்பன் ஆகும். கேலரியில் நமக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் ஒரு ஃபோட்டோ வந்து நான் இப்போ சூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபோட்டோ நான் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த பிக்சர் தான் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வரும். இதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுக்கும்போது இந்த இதில் வந்து இந்த அட்ஜஸ்ட் பிரைட்னஸ் வந்து நீங்கள் ஃபுல் பண்ணி வைக்கணும். ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பிக்சர் வந்து ஃபுல் பிரைட்டாக தெரியும். இப்போ இது வந்து எனக்கு கரெக்டாக இது வரல, அப்போ நம்ம பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு மறுபடியும் இந்த பிக்சரை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். கொஞ்சம் நான் இப்போ மேலே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ இந்த வந்துட்டு இப்போ இதுவும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அப்போ நான் பேக் வந்துட்டு கொஞ்சம் கூட ஜூம் அவுட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட மேலே நீக்கி வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போ மேலே அட்ஜஸ்ட் பிரைட்னஸ் நம்ம 100% வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறமா இப்போ டன் கொடுத்துடலாம். டன் கொடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் இந்த கீ பார்டர்ஸ் இருக்கக்கூடியதை வந்து ஆனில் இருக்கும், டிஃபால்ட் ஆனில் இருக்கும், நீங்கள் ஆஃபில் வச்சுருங்க. ஆஃபில் வச்சிங்கனால தான் இந்த பிக்சர் வந்து கிளாரிட்டி தெளிவாக இருக்கும், நமக்கு கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கீழே வந்து அப்ளைங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த அப்ளை ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துடலாம். இப்போ அப்ளை ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறமா என்ன ஆயிரும், டோட்டலாக அது வந்து அப்ளை ஆயிரும். இப்போ மறுபடியும் நீங்கள் டைப் பண்ணக்கூடிய ஆப்ஷனில் போயிட்டீங்கன்னா இந்த பிக்சர் கிளியர்லியாக இருக்கும். இதில் வந்து தமிழ் லாங்குவேஜ் நம்ம வச்சோம்னா இந்த தமிழ் லாங்குவேஜ் வந்துடும். நம்ம நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி மேக்ஸிமம் வந்துடும். இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ டாட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வேறே ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிளிக்போர்டுங்கிற வந்து நம்ம அந்த காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சில ஆப்ஷன்ஸ் நிறைய வந்து நம்ம காப்பி பண்ணி வைக்கலாம். அது அப்புறமா டெக்ஸ்ட் எடிட்டிங், ஷேர் கீ, ஜிபோர்டு, ஒன் ஹேண்டு, அப்புறமா ஃப்ளோட்டிங். இதில் வந்து மேக்ஸிமம் இந்த ஃப்ளோட்டிங்கிறது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். இந்த ஃப்ளோட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதை நீங்கள் எங்கே வேணாலும் ஸ்க்ரோல் பண்ணி வச்சுக்கலாம், பிடிச்ச மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இது தேவையில்லை அப்படின்னா மறுபடியும் அந்த த்ரீ டாட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இந்த ஃப்ளோட்டிங்கை எடுத்து விட்ருங்க. இந்த மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இந்த கீபோர்டில் இன்னும் புதிய புதிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். மேலும் அடுத்தடுத்த புதிய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுடன் கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு வாங்க. அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் அஜின். தேங்க்யூ.